வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விடையாட்சி உற்சவம் துவங்கியது. இதில் அம்பாள் சோர்வை நீக்கும் வண்ணமாக சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சலில் அமர்த்தி சிறப்பு ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. அம்பாள் விடையாட்சி உற்சவம் வரும் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. நெல்லிக்குப்பம் ரவணஜோதி ஏரியில் தனியார் தொழிற்சாலை கட்டுமான பணிகளுக்கு மண் எடுக்கும் கொள்ளையை தடுக்க கூறி விவசாயிகள் கால்நடைகளுடன் ஏரியில் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் லாலாபேட்டை அருகேயுள்ள நெல்லிக்குப்பத்தில் ரவணஜோதி என்ற ஏரி 25 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இந்த ஏரிதான் மழைக்காலங்களில் லாலாபேட்டை, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராம மக்களின் நீராதாரமாக விளங்குகிறது. மேலும் விவசாயிகள் கால்நடைகளை இந்த ஏரியில்தான் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்கின்றனர். இந்த நிலையில் ஏரியில் 2000 யூனிட் மண்ணை எடுத்து தனியார் தொழிற்சாலையின் கட்டுமான பணிக்கு பயன்படுத்த அதற்கான பூர்வாங்க பணிகளை தொழிற்சாலை நிர்வாகம் தொங்க உள்ளனர். இங்கு மண் எடுக்க மக்கள் ஆரம்ப முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த ரவணஜோதி ஏரியில் மண் எடுக்க அனுமதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு ஏரியில் மண் எடுக்க தடை விதிக்க கோரி திரளான விவசாயிகள் மற்றும் நெல்லிக்குப்பம் கிராம மக்கள் மாடுகளுடன் ஏரியின் மையப்பகுதி நின்று மண் எடுக்க எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினார்கள். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ராஜகுளம் கிராமத்தில் தெப்போற்சவம் கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் பல்வேறு கிராமங்களில் எழுந்தருளி தெப்போற்சவம் கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் அடுத்த ராஜகுளம் கிராமத்தில் அமைந்துள்ள திருக்குளத்தில் தெப்போற்சவம் கண்டருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீபாராதனை சமர்ப்பித்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள முக்கிய சாலைகளை ஒருவழி சாலைகளாக மாற்றியதை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தின் முக்கிய பிரதான சாலையான காந்தி சாலை, வள்ளல் பச்சையப்பன் சாலை, விளக்கடி கோவில் தெரு, மேட்டுத் தெரு ஆகிய சாலைகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் இது குறித்து வியாபார சங்க பிரதிநிதிகள் மற்றும் வியாபாரிகளிடம் கலந்து ஆலோசிக்காமல் கடந்த 20 தினங்களுக்கு மேலாக போலீசார் ஒருவழி பாதையாக மாற்றியமைத்துள்ளதால் பட்டு சேலை வியாபாரிகள், சிறு குறு வணிகர்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் போலீசாரிடம் பலமுறை மனு அளித்தும் எவ்வித தீர்வும் எட்டாததால் காஞ்சிபுரம் காந்தி சாலை அனைத்து வியாபாரிகள் நலசங்கம் சார்பாக காஞ்சிபுரத்தில் ஒருநாள் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் தலைமையில் திரளான வியாபார சங்க பிரதிநிதிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி நூர் முகமதை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 2 நாட்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெறவுள்ளது. 2 நாட்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா குறித்து வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் வேந்தர் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில் வரும் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு 3 எழுத்து அதிசயம் எம்ஜிஆர் என்ற நூலை வெளியிட உள்ளார். மேலும் இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவில் எம்ஜிஆரின் புகைப்பட கண்காட்சி மற்றும் எம்ஜிஆர் பயன்படுத்திய காரும் இடம்பெறவுள்ளது. தற்படமும் எடுத்துக்கொள்ளும் வசதியும் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். பேட்டியின் போது வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் துணைத்தலைவர் செல்வம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.